வகுப்பு 7 இயல் 3 விரிவானம் கப்பலோட்டிய தமிழர். தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுக நகரம். அந்நகரின் பெருமையை தம் பெருமையாக்கிக் கொண்டவர் சிதம்பரனார். அவர் தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர். இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறி கலங்கி நெறி மயங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். நாட்டிலே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரை சிறை கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கில அரசாங்கம். சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடிக்கு திரும்பினார் சிதம்பரனார். ஒரு நாள் மாலை பொழுது துறைமுகத்தின் அருகே உலாவ சென்றார். பழைய நினைவுகளெல்லாம் அவர் மனதிலேயே படர்ந்தன. அக்கடற்கரையில் நின்று அவர் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பார்? இதோ அவர் வாயாலேயே கேட்போம். தென்னாட்டு துறைமுகமே, 300 ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகின்றதே. பாரறிந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன்கொடி உயர்ந்து பறந்தது. கொற்கை கடல் முத்துவளம் கொளித்தது. பழம் குடியினர்களாகிய பரதவர் மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தார்கள். இது சென்ற காலத்தின் சிறப்பு. இன்று மீன்கொடி எங்கே? ஆங்கில நாட்டு கொடியென்றோ இங்கு பறக்கின்றது. பரங்கியற் கப்பலென்றோ எங்கும் பறந்து திரிகின்றது. கொள்ளை லாபம் அடைகின்ற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர். நம் நாட்டு மக்கள் சொந்த நாட்டிலே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்ற திருவள்ளுவர் வாய்மொழியை மறக்கலாமா? வளமார்ந்த துறைமுகமே, இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். பழங்கால பாண்டியரைப் போல் மதுரை மாநகரிலே தமிழ் சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கிய பாண்டித்துறையார் அக்கம்பெனியின் தலைவராயினார். அதன் செயலாளனாக அமைந்து பணி செய்யும் பேறு எனக்கு கிடைத்தது. கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை வந்தடைந்தது. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்பு துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்ப வெள்ளம் என் உள்ளத்திலே பொங்கி எழுந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. வாணிக மாமணியே, அன்று முதல் சுதேச கப்பல் வாணிகம் வளர்ந்தது. வெள்ளையர் வாணிகம் தளர்ந்தது. அது கண்டு அவர் உள்ளம் எரிந்தது. வெறுக்கத்தக்க சூழ்ச்சிகளை அன்னார் கையாள தலைப்பட்டனர். சுதேச கம்பெனி வேலையினின்றும் நான் விலகிக் கொண்டால் 100,000 ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமாக கூறினர். எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்களை பலவாறு பயமுறுத்தினர். இவையெல்லாம் பயனற்று ஒளிந்த நிலையிலே அடக்குமுறையை கையாள கருதி அரசாங்கத்தின் உதவியை நாடினர். பரங்கியர் ஆளும் துறையே, ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமை உடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாதென்றும் அப்போது பொதுமக்கள் எண்ணியிருந்தார்கள். அதனால் அடிமைத்தனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்நாட்டு மக்களிடையே வளர்ந்தது. துறைத்தனத்தார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் சார் சார் என்று சலாமிட்டும் புத்தி புத்தி என்று வாய் பொத்தி சரி சரி என சம்மதித்து தாளம் போடும் போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்தார்கள். அரசாங்கம் ஆட்டுவித்தால் அப்பதுமைகள் ஆடும். எப்போதும் அரசு வாழ்க என்று பாடும்.
இத்தகைய சூழ்நிலையிலே எழுந்தது சுதந்திர நாதம். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது. காட்டு கனல் போல் எங்கும் பரவிற்று. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டிலே மார்த்தட்டி நின்றார் மராட்டிய வீரர் ஒருவர். அவரே பாரத நாடு போற்றும் பால கங்காதர திலகர். தென்னாட்டிலே தோன்றினார் நாவீருடைய நண்பர் பாரதியார். அவர் அஞ்சாத நெஞ்சினர், செஞ்சொற் கவிஞர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று அழகிய பாட்டிசைத்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பினார். புதுமை கண்ட துறைமுகமே அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை. அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதிட்டு பொது கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் நான் பேசும் பொழுது வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொல்வது வழக்கம். அது கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கமுற்றார்கள், உணர்ச்சி பெற்றார்கள். உள்ளதை சொன்னால் கள்ளமுடையவர் உள்ளம் எரியும் அல்லவா? எரிவுற்ற அரசாங்கம் என்னை எதிரியாக கருதிட்டு என் மீது பல வகையான குற்றம் சாட்டிட்டு நாட்டின் அமைதியை நான் கெடுத்தேனாம். நல்ல முதலாளிமாருக்கு தொல்லை கொடுத்தேனாம். வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம். வீர சுதந்திரம் பெற வழி காட்டினேனாம். வெள்ளையர் கோர்ட்டிலே இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது. இரட்டை தீவாந்தர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. அப்பீல் கோர்ட்டிலே சிறை தண்டனையாக மாறிற்று அத்தீர்ப்பு. 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் கொடும்பணி செய்தேன். என் உடல் சலித்தது, ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் தளர்ந்ததில்லை. சிறைச்சாலையை தவச்சாலையாக நான் கருதினேன். கை வருந்த மெய் வருத்த செய்த பணிகளெல்லாம் தாய் நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று எண்ணி உள்ளம் மகிழ்ந்தேன். செல்வச் செழுந்துறையே, சிறைச்சாலையில் என்னை கண்காணித்தவர் பலர், கடும் பணி இட்டவர் பலர். அவரை நான் என்னாலும் வெறுத்ததில்லை. ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன். வரை தவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன். ஒரு நாள் மாலை பொழுது உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறை கூடத்தில் உட்கார்ந்திருந்தேன். அங்கே வந்தான் ஒரு ஜெயிலர். அதிகாரத் தோரணையில் நீட்டி நிமிர்ந்து நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்லத் தொடங்கினான். அப்போது என் மனதில் கோபம் பொங்கி எழுந்தது. அடே மடையா, நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன்? மூடுவாயை, உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான். உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் என்று வேகமுறப் பேசினேன். மானம் இழந்து வாயிலில் இருந்து மறைந்தான் ஜெயிலர். தமிழ்பெருந்துறையே, உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்த நாளிலும் என் தமிழ்தாயை நான் மறந்தறியேன். இந்த நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து வளமுற வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டித்துறையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன். அதனால் நான் அடைந்த நன்மைக்கு ஓர் அளவில்லை. சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ? கைத்தோல் உரிய கடும்பணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கன்னி தமிழன்றோ? தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொலையெல்லாம் மறந்தேன். இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன். ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம்போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தேன். உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றினேன். இவற்றை என் தாய் தமிழின் திருவடியில் கையுறையாக வைத்தேன். சிறையில் இருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ் தாயின் திருவருளை வேண்டுகின்றேன். வருங்கால பெருவாழ்வே, காலம் கடிந்து சென்றது. என் சிறை வாழ்வு முடிந்தது. என் நகரை வந்தடைந்தேன்.
என் அருமை குழந்தைகளைக் கண்டு ஆனந்தமுற்றேன். ஆயினும் என் ஆசை குழந்தையை, தேசக் கப்பலை இத்துறைமுகத்தில் காணாது ஆறா துயருற்றேன். பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிதவித்தேன். என்று வருமோ நற்காலம் என்று ஏங்கினேன். இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் சுதந்திரம் வந்தே தீரும். வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது. அதை தடுத்து நிறுத்த யாரால் ஆகும் பாரத நாட்டிலே? பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாளோ? நன்றி, வணக்கம்.